சினிமா விகடனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்து ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சேதனை வாய்ஸ் பேசி தான் ஃபேமஸே ஆனேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவர் நடிக்கிற படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு காரணமாக இருந்த பிரேம் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் அரவிந்த் அண்ணா, ஆனந்த் அண்ணா, கருப்பண்ணா, அப்புறம் ராம் அண்ணா, ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். இப்போ கூட அவங்க ஃபேமிலியோட நான் படம் பார்க்கும்பொழுது என்னை ஐடென்டிஃபை பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கடா, செம்மையாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் கை கொடுத்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற பிரேம் சாருக்கு நான் இவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து செம்ம ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய பெரிய ரோல் வந்து பண்ண முருகதாஸ் சார், ஸோ அவருக்கு இணையாக நான் பண்ணி ஆகணும், பெஸ்ட்டு தரணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணேன். ஸோ அது தியேட்டரில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நிறைய பேர் கிளாப்ஸ் தட்டி என்ன இது பண்ணாங்க. ஸோ நன்றி. ஸோ சார்கிட்ட அவரோட வாய்ஸ் பேசி காமிக்கணும், அவருக்கு முன்னாடி படலால் கனவு. ஸோ இந்த டைமில் அவர் வாய்ஸ் பேசிக்காங்க. ஜீஸ்லாம் படலாம் பிரச்சனைலாம் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கலாம், இந்த படம் பார்த்தீங்களா செம்ம சூப்பர் ஹிட்டாக இருக்கு. ஸோ உங்க மீடியா ரொம்ப நன்றி. ஓகேவா, இந்த படம் தேட்டர் போய் பாருங்க, கெத்து பண்ணுமா, ஆப்பிள் ஒட்டுமா. லவ்ங்கிறது வந்து எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பண்ணலன்னு யாராவது சொன்னா அவன் அடுத்து வேற என்ன சொன்னாலும் நம்பிடாதீங்க. தயவு செய்து எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. அதோட நான் வந்து இப்போதான் காலேஜ் தேர்ட் இயர், ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி முடிச்சுட்டு அழுதுட்டு வந்திருக்கேன். அதனால வந்து எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நான் சீரியஸாக சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சு ரொம்ப ஒரு மாதிரி நானாக இருந்து தான் இந்த படம் பண்ணேன். அதனால வந்து இது நல்லா வந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் டைரக்டர் சாராலையும் ஹோல் டீம் அவங்களால தான் இது வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். விஷால் நல்ல மனுஷன், அதான் சொல்கிறேன், இந்த தவறு யார் மேலேயும் இல்லை. இப்போ அவர் அது வேற நம்ம நினைக்கிறோம், முன்னாடி இருக்கிறதுனால தான், முன்னாடி தெரியறதுனால இவங்க தான் தவறு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண வருகிறோம். அப்படி கிடையாது. அவருடைய சூழல் என்னவோ, அவர் எவ்வளோ காசுக்கு வட்டி கட்டுறாரோ, அவருக்கு என்ன நடந்தோ யாருக்கு தெரியும்? நமக்கு எப்பயுமே மற்றவங்க சூழல் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே பார்க்கறதா தெரியுமோ இல்லையா, உள்ள என்னன்னு தெரியாது, நிச்சயமா தெரியாது. எனக்கு ஒரு துளியும் அவர் மேலே வருத்தமும் இல்லை. அது தவறுவா, எனக்கு தவறாவே தெரியல. நான் எங்கே வருத்தப்படுறது, அவருடைய நிலம அது, அவ்வளோதாங்க. அவர் எவ்வளோ பணத்தை விட்டு கொடுத்தாரோ இதுக்கு முன்னாடி, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் நான் பணத்தை விட்டு கொடுத்த போது ப்ரெஸ் மீட் வச்சு நான் எவ்வளோ பணத்தை விட்டு கொடுத்தேன்னு சொல்லவா முடியும், நிச்சயமா இல்லவே இல்லை. இப்போ இந்த பணத்தையும் அவர் தான் வேணாம்னு சொல்லியிருக்காரு. இதுவே அவர் பெரிய மனுஷனமா, எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இயல்பான குணம் தான் இது. தனியாக வருத்தப்படுறதுல ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல வர விஷயம் இவ்வளோதான், உங்களுக்கு பத்திரிகையில் செய்திகளில் வெளியே தெரியறது இருக்குல்ல, அது ஒரு 5% 10% தான் இருக்கும். அன்னைக்கு இரவு நான் இருந்தேன், இதுக்கு நான் செஸ் போர்டெலாம் விளையாண்டுருக்கேனே, ஆனால் செஸ்ஸில் நான் காயின மாதிரி அன்னைக்கு தான் பார்த்தேன். என்னை நவத்துனதை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதுதான் அனுபவம். செஸ் போர்டில் நீங்கள் காயினா மாதிரி உங்களை குதிரையாகவும் பானாவும் மாற்றி, உங்களை பானாக மாற்றி நவத்தும் போது உங்களுக்கு தெரியும் உங்களை வச்சு ஆட்டம் விளையாடப்படுது. அதுக்கு நீங்கள் யார் பள்ளி சொல்லுவீங்க? நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது 5% மட்டும்தான், வெளியே தெரிஞ்சது 5% மட்டும்தான், 95% இங்கே எங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருக்குது என்னென்னு. சீமராஜுக்கு முன்னாடி சிவாக்கு என்ன நடந்தது தெரியும், அதுக்கு கூட எத்தனை பேர் விமலுக்கு நடந்தது தெரியும், எல்லாருக்கும் நடக்கிறதா இது இயல்பு தான், வேறு வழியில். நான் இது ஃபினான்சியல்ஸ் மேலேயும் கூட சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தை விட்டு அதோட டைம் கிடையாது. அவங்களுக்கு பணம் தான் அங்கே அடையாளம். ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியலுக்கும் பணம் தான் அடையாளம். பணம் இல்லாமல் அவங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு பணம் தான் அடையாளம். நான் பிரேம் சார் எனக்கு பணம் தான் மரியாதை, என் பணம் தான் என்னோட அடையாளம், என் படம் வரணும் அதுக்கு எனக்கு முக்கியம், அதுதான் என்னுடைய பலம், என் மக்கள் ரசனை தான் என்னோட பலம். இன்றைக்கி நான் சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், தலையிலிருந்து பேசுகிறேன், என் வேலையை பாராட்டுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது பணம் வரப்போய் தான், அது அது டயத்துக்கு வரணும். அங்கே பணம் தான் பலம், அவங்களுக்கு அதுதான் பலம், அதுதான் அடையாளம் கூட. அவங்க அதை தக்க வைக்கிறது போராடுவாங்க, வேறு வழி கிடையாது. இல்லை இதில் நான் யார் எதுக்கு யார் இங்கே யாரையும் நான் பெருந்தன்மையாக மன்னிக்கிறனோ இல்லை பெருந்தன்மையாக பேசுகிற கணக்கே இல்லை. இயல்பு அது. என்ன பண்ணுவோம், நாலு பேருக்கு வாரி வாரி கொடுத்தாலே ஐயோ பாரு, கொடுக்கலன்னா கஞ்சப்பாயமாங்க, கொடுத்துட்டிங்கன்னா பாரு ஒன்றும் இல்லை ஊர் கெட்டு குச்சிருப்பாங்க, நக்கிட்டு போய் வச்சுருப்பாங்க. இது எல்லா விதமாகவும் பேசுவாங்க. நான் வந்து ஒரு 100 பவுன் கொடுத்தேன் இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு பெரிய பயம் இருந்தது, இப்போ எங்கள் அப்பா மாதிரி வாரி வாரி கொடுத்துட்டு கடைசி தெருவில் நிற்க போகிறாங்க. எங்கள் ஆத்தாளை கூட்டு வந்து உட்கார வச்சேன், எங்கள் ஆத்தாளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு பேரானந்தம். அது
அந்த மாதிரி படத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னவா இருக்குது, அது அவங்களோட அடையாளம். இதில் யார் மேலே யார் குறை சொல்லணும், வியாபாரங்கிறது ஒருத்தர் சார்ந்து இல்லைண்ணே. இன்னை வரைக்கும் எல்லா தயாரிப்பாளர் சொல்கிறாங்க எனக்கு கணக்கு சரியாக வரல, நான் யாரை வைக்கிறதுன்னு தெரியல, அதை எப்படி சரி பண்ணுறதே தெரியலையே, இங்கே எப்படி சரி பண்ணுறதே தெரியலையே. நீங்கள் தயாரிப்பாளர் மட்டும் வெறும் மேலே இருக்கிற பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க வேணால் செய்யலாம், புதுசாக வரவங்களுக்கு வேறு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள், எங்கே போய் தேடுறதுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ பேர் போய் பார்க்கறதுன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் சார்ந்து இல்லையா அது. படம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை ஒழுங்காக படம் பண்ணி அதை ஒழுங்காக முடித்து வெளியே கொண்டு வருது எவ்வளோ உயிர் போகிற விஷயமோ, அதை விட பல மடங்கு உயிர் போகிற விஷயம் வேதனை படம் ரிலீஸ் ஆகிறது, அப்புறம் படத்தோட கலெக்ஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. அண்ணா இது இங்கே கேட்குற கேள்வியாண்ணா என்னென்ன இது என்ன இது என்ன நாங்கள் இதுக்கு நான் இது என்ன எங்கிட்ட ஏன்னு கேட்குறீங்க, அது ஏங்கிட்ட ஏன் கேட்டீங்க அண்ணா? அண்ணா தயவு செஞ்சு இந்த கேள்வி தயவு செஞ்சு வேண்டாம். அப்போ 96 வந்து நான் பிளஸ் டூ படித்தேன்னு நினைக்கிறேன், பிளஸ் டூ பிளஸ் டூவா ஃபர்ஸ்ட் இயர் தெரியல, அப்போ படிச்சிருப்பேன். அப்போ என் லவ்வர் யாரும் தெரியுமா, யாரும் கல்யாணம் ஆயிருங்க அவங்களுக்கு எதுங்க அவங்க பேர்லாம் சொல்லிட்டீங்க, தப்பு இல்லையா அது. என்ன எனக்கு ஒவ்வொரு வருஷம் வந்துட்டேன், எல்லாமே ஒன் சைட்ல வந்தேன், அது 4வது படிக்கும் போது ஆரம்பிச்சது, அது வருஷம் வருஷம் வந்தது. நான் இது வரைக்கும் ப்ரொப்போஸ் பண்ணதே இல்லை, நான் ப்ரொப்போஸ் பண்ணதே என் மனைவிட்ட மட்டும் தான் கல்யாணம் பண்ணிட்டான் அவ்வளோ தான். ஆனா எதுண்ண ஏன் ஸ்டோரியாவண்ணா என்னென்ன எல்லா ஸ்கிரிப்டோட சுத்துறீங்களா எப்படி அது தெரியல எனக்கு, நன்றி.